கல்விக்கடல் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் மேல்நிலை முதலாம் ஆண்டு வேதியியல் அழகு ஏழு வெப்ப இயக்கல் பாடப்பகுதியில் உள்ள என்தால்பி, கட்டில ஆற்றல், என்ட்ரோபி, ஒரு நல்லியல்பு ஆய்வுக்கான சிபி மற்றும் சிவி இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு, என்தால்பி மாற்றம் மற்றும் அக ஆற்றல் மாற்றம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு, கட்டில ஆற்றல் மாற்றம் மற்றும் அமைப்பினால் செய்யப்பட்ட நிகர வேலைக்கும் இடையே உள்ள தொடர்பு, திட்ட கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் மற்றும் சமநிலை மாறிலிக்கும் இடையே உள்ள தொடர்பு ஆகிய பாடக்கருத்துக்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்தால்பி. என்தால்பி அச்சு ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவி என வரையறுக்கப்படுகிறது. இங்கு அச்சு என்பது என்தால்பியை குறிக்கிறது, பி என்பது அழுத்தத்தை குறிக்கிறது, யூ என்பது அக ஆற்றலை குறிக்கிறது, வி என்பது கன அளவை குறிக்கிறது. அமைப்பானது தொடக்க நிலையில் உள்ளபோது என்தால்பி ஹச் ஒன் ஈக்குவல் டு யூ ஒன் பிளஸ் பி வி ஒன் இந்த சமன்பாட்டை சமன்பாடு ஒன்று என வைத்துக் கொள்ளவும். இதேபோல் அமைப்பானது தொடக்க நிலையிலிருந்து இறுதிநிலைக்கு மாற்றம் அடையும் போது இறுதிநிலையில் என்தால்பி ஹச் டூ ஈக்குவல் டு யூ டூ பிளஸ் பி வி டூ என குறிப்பிடப்படுகிறது. இதை சமன்பாடு இரண்டு என வைத்துக் கொள்ளவும். என்தால்பியில் ஏற்படும் மாற்றத்தை கண்டறிய சமன்பாடு இரண்டிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன் ஈக்குவல் டு யூ டூ மைனஸ் யூ ஒன் பிளஸ் பி இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன். ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் டெல்டா வி ஈக்குவல் டு வி டூ மைனஸ் வி ஒன், டெல்டா யூ ஈக்குவல் டு யூ டூ மைனஸ் யூ ஒன், டெல்டா ஹச் ஈக்குவல் டு ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன். எனவே மேற்கண்ட சமன்பாட்டில் பிரதியிடும் போது சமன்பாடானது டெல்டா ஹச் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் பி டெல்டா வி என கிடைக்கிறது. இந்த சமன்பாடானது என்தால்பி மாற்றத்தை குறிக்கும் சமன்பாடு ஆகும். இங்கு டெல்டா ஹச் என்பது என்தால்பி மாற்றத்தை குறிக்கிறது, டெல்டா யூ என்பது அக ஆற்றல் மாற்றத்தை குறிக்கிறது, டெல்டா வி என்பது கன அளவு மாற்றத்தை குறிக்கிறது. என்தால்பி மாற்றம் டெல்டா ஹச், என்தால்பி மாற்றம் டெல்டா ஹச் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது அந்த வினையானது சமநிலையில் உள்ளது என இருக்கும். டெல்டா ஹச் ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூவாக இருக்கும்போது வினையானது தன்னிச்சையற்றது, டெல்டா ஹச் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூ எனில் அந்த வினையானது தன்னிச்சையாக நிகழும் தன்மை கொண்டது. அடுத்தது கட்டில ஆற்றல் பொதுவாக ஜி என குறிப்பிடப்படுகிறது. கட்டில ஆற்றல் ஜி ஈக்குவல் டு ஹச் மைனஸ் டிஎஸ் என வரையறுக்கப்படுகிறது. ஹச் என்பது என்தால்பியை குறிக்கிறது, ஜி என்பது கட்டில ஆற்றலை குறிக்கிறது, எஸ் என்பது என்ட்ரோபியை குறிக்கிறது. தொடக்க நிலைக்கு அமைப்பானது தொடக்க நிலையில் உள்ளபோது கட்டில ஆற்றல் ஜி ஒன் ஈக்குவல் டு ஹச் ஒன் மைனஸ் டி எஸ் ஒன். இதை சமன்பாடு ஒன்று என வைத்துக் கொள்ளவும். இதேபோல் அமைப்பானது தொடக்க நிலையிலிருந்து இறுதிநிலைக்கு மாற்றம் அடையும் போது இறுதிநிலைக்கு கட்டில ஆற்றல் ஜி டூ ஈக்குவல் டு ஹச் டூ மைனஸ் டி எஸ் டூ. இதை சமன்பாடு இரண்டு என வைத்துக் கொள்ளவும். கட்டில ஆற்றல் ஏற்படும் மாற்றத்தை கண்டறிய சமன்பாடு இரண்டிலிருந்து ஒன்றை கழிக்கவும். எனவே ஜி டூ மைனஸ் ஜி ஒன் ஈக்குவல் டு ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன் மைனஸ் டி இன்ட்டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் என கிடைக்கிறது. ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் டெல்டா ஜி ஈக்குவல் டு ஜி டூ மைனஸ் ஜி ஒன், டெல்டா எஸ் ஈக்குவல் டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன், டெல்டா ஹச் ஈக்குவல் டு ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன். எனவே சமன்பாட்டில் பிரதியிடும் போது டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ் என கிடைக்கிறது. இந்த சமன்பாடானது கட்டில ஆற்றல் மாற்றத்தை குறிக்கும் சமன்பாடாகும். மேலும் டெல்டா ஜிக்கும் டெல்டா ஹச்சுக்கும் இடையே உள்ள தொடர்பை தரும் சமன்பாடு ஆகும். அதாவது டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹச் மைனஸ் டி டெல்டா எஸ் என்பது கட்டில ஆற்றல் மாற்றத்தை குறிக்கும் சமன்பாடு. இங்கு டெல்டா ஹச் என்பது என்தால்பி மாற்றம், டெல்டா ஜி என்பது கட்டில ஆற்றல் மாற்றம், டெல்டா எஸ் என்பது என்ட்ரோபி மாற்றத்தை குறிக்கிறது. அடுத்ததாக கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் வினையின் தன்மைக்கும் இடையே உள்ள தொடர்பு. கட்டில ஆற்றல் மாற்றம் டெல்டா ஜி என குறிப்பிடப்படுகிறது. இங்கு டெல்டா ஜி ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது வினையானது சமநிலையில் இருக்கும், டெல்டா ஜி ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூவாக இருக்கும்போது வினையானது தன்னிச்சையற்றது, டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூவாக இருக்கும்போது வினையானது தன்னிச்சையாக நிகழும் தன்மை கொண்டது. அடுத்தது என்ட்ரோபி. என்ட்ரோபி என்பது பொதுவாக ஒழுங்கற்ற தன்மையை அளவிடும் பண்பு என குறிப்பிடப்படுகிறது. சமன்பாடு வடிவில் குறிப்பிடும் போது எஸ் ஈக்குவல் டு கியூ பை டி என குறிப்பிடப்படுகிறது. இங்கு எஸ் என்பது என்ட்ரோபி குறிக்கிறது. அமைப்பானது தொடக்க நிலையில் உள்ளபோது என்ட்ரோபி எஸ் ஒன் ஈக்குவல் டு கியூ ஒன் வகுத்தல் டி, இதேபோல் இறுதிநிலைக்கு எஸ் டூ ஈக்குவல் டு கியூ டூ வகுத்தல் டி என குறிப்பிடப்படுகிறது. என்ட்ரோபியில் ஏற்படும் மாற்றத்தை டெல்டா எஸ் ஈக்குவல் டு எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஈக்குவல் டு கியூ டூ மைனஸ் கியூ ஒன் வகுத்தல் டி, எனவே டெல்டா எஸ் ஈக்குவல் டு டெல்டா கியூ வகுத்தல் டி என கிடைக்கிறது. இங்கு டெல்டா எஸ் என்பது என்ட்ரோபி மாற்றத்தை குறிக்கிறது. என்ட்ரோபி மாற்றம் டெல்டா எஸ்,
என்ட்ரோபி மாற்றம் டெல்டா எஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது வினையானது சமநிலையில் இருக்கும். டெல்டா எஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் வேல்யூவாக இருக்கும்போது வினையானது தன்னிச்சையானது. அதாவது இயற்கையாக நிகழக்கூடிய அனைத்து வினைகளும் என்ட்ரோபி அதிகரிக்கக்கூடிய திசையில் நிகழ்கிறது. எனவே தன்னிச்சையானது. தன்னிச்சையான வினையின் போது என்ட்ரோபி அதிகமாகிறது. டெல்டா எஸ் ஈக்குவல் டு மைனஸ் வேல்யூ எனில் வினையானது தன்னிச்சையற்றது, அதாவது தானாக நிகழாது. ஒரு நல்லியல்பு வாயுவிற்கான சிபி மற்றும் சிவி இவற்றுக்கிடையான தொடர்பு என்தால்பிக்கான வரையறைப்படி ஹச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி என குறிப்பிடப்படுகிறது. இதை சமன்பாடு 1 என வைத்துக் கொள்ளவும். இதேபோல் நமக்கு தெரிந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு என்பது பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. இதை சமன்பாடு 2 என வைத்துக் கொள்ளவும். இதை சமன்பாடு 2 1 பிரதியிடும் போது ஹச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் என்ஆர்டி என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை வெப்பநிலையை பொறுத்து வகையீடு செய்யும் போது டோஹச் வகுத்தல் டோடி ஈக்குவல் டு டோயூ வகுத்தல் டோடி ப்ளஸ் என்ஆர் டோடி வகுத்தல் டோடி என கிடைக்கிறது. இதை சமன்பாடு 3 என வைத்துக்கொள்வோம். ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் சிபி ஈக்குவல் டு டோஹச் வகுத்தல் டோடி இன்டு பி. சிபி என்பது மாறாத அழுத்தத்தில் தன்வெப்ப ஏற்புத்திறன். மாறாத அழுத்தத்தில் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்பது மாறாத அழுத்தத்தில் வெப்பநிலையை பொறுத்து என்தால்பியில் ஏற்படும் மாறுபாட்டு வீதம் மாறாத அழுத்தத்தில் தன்வெப்ப ஏற்புத்திறன் என குறிப்பிடப்படுகிறது. சிவி ஈக்குவல் டு டோயூ வகுத்தல் டோடி இன்டு வி. இங்கு சிவி ஈக்குவல் டு மாறாத கன அளவில் தன்வெப்ப ஏற்புத்திறன். மாறாத கன அளவில் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்பது மாறாத கன அளவில் வெப்பநிலையை பொறுத்து அக ஆற்றலில் ஏற்படும் மாறுபாட்டு வீதம் என வரையறுக்கப்படுகிறது. எனவே சமன்பாட்டை மாற்றி எழுதலாம். எனவே சமன்பாடு 3 ஆனது சிபி ஈக்குவல் டு சிவி ப்ளஸ் என்ஆர் என கிடைக்கிறது. சமன்பாட்டை மீண்டும் மாற்றி எழுதும்போது சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு என்ஆர் என கிடைக்கிறது. இந்த சமன்பாடானது ஒரு நல்லியல்பு வாயுவிற்கான சிபி மற்றும் சிவி இவற்றுக்கிடையுள்ள தொடர்பை தரும் சமன்பாடாகும். இந்த தொடர்பானது மேயர் தொடர்பு எனவும் அழைக்கப்படுகிறது. ஒரு மோல் நல்லியல்பு வாயுவிற்கு சிவி ஈக்குவல் டு டியு வகுத்தல் டிடி. சமன்பாட்டை மாற்றி எழுதும்போது டியு ஈக்குவல் டு சிவி டிடி என கிடைக்கிறது. வரையறுக்கப்பட்ட மாற்றம் நிகழும் போது மேலே உள்ள சமன்பாட்டை கீழ்கண்டவாறு மாற்றி எழுதலாம். டெல்டா யூ ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டெல்டா டி. டெல்டா யூ என்பது அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. டெல்டா டி என்பது வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. எனவே டெல்டா யூ ஈக்குவல் டு சிவி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் என குறிப்பிடலாம். ஒரு மோல் நல்லியல்பு வாயுவிற்கு அக ஆற்றல் மாற்றத்திற்கும் சிவிக்கு இடையே உள்ள தொடர்பு டெல்டா யூ ஈக்குவல் டு சிவி டி டூ மைனஸ் டி ஒன் என கிடைக்கிறது. என் மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா யூ ஈக்குவல் டு என் சிவி டி டூ மைனஸ் டி ஒன் என கிடைக்கிறது. என் மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா யூ மற்றும் சிவி இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை பின்வருமாறு எழுதலாம். அதாவது டெல்டா யூ ஈக்குவல் டு என் சிவி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன். இந்த சமன்பாடானது என் மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா யூ அதாவது அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றம் மற்றும் மாறாத கனவில் தன்வெப்ப எப்பத்திரை இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பை தரும் சமன்பாடானது டெல்டா யூ ஈக்குவல் டு என்சிவி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் ஆகும். இதேபோல் ஒரு மோல் நல்லியல்பு வாயுவிற்கு சிபி ஈக்குவல் டு டிஹெச் வகுத்தல் டிடி. சமன்பாட்டை மாற்றி எழுதும்போது டிஹெச் ஈக்குவல் டு சிபி டிடி என கிடைக்கிறது. வரையறுக்கப்பட்ட மாற்றம் நிகழும் போது டிக்கு பதிலாக டெல்டா என எழுதலாம். அதாவது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு டெல்டா டி. டெல்டா ஹெச் என்பது என்தால்பி மாற்றத்தை குறிக்கிறது. சிபி என்பது மாறாத அழுத்தத்தில் தன்வெப்ப ஏற்புத்திறனை குறிக்கிறது. டெல்டா டி என்பது வெப்பநிலையில் ஏற்படும் மாறுபாட்டு விதத்தை குறிக்கிறது. டெல்டா டி வெப்பநிலை மாற்றம். டெல்டா டி ஈக்குவல் டு டி டூ மைனஸ் டி ஒன். எனவே இந்த சமன்பாட்டில் டெல்டா டி மதிப்பை பிரதியிடும் போது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் என கிடைக்கிறது. ஒரு மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா ஹெச் ஈக்குவல் டு சிபி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் என கிடைக்கிறது. என் மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா ஹெச் ஈக்குவல் டு என் சிபி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் என கிடைக்கிறது. என் மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா ஹெச் மற்றும் சிபி இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு என் மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா ஹெச் மற்றும் சிபி இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு பின்வருமாறு எழுதலாம். டெல்டா ஹெச் ஈக்குவல் டு என் சிபி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன். இந்த சமன்பாடானது என் மோல் நல்லியல்பு வாயுவிற்கு டெல்டா ஹெச் மற்றும் சிபி இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை தரும் சமன்பாடு ஆகும். என்தால்பி மற்றும் அகாற்றல் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு அல்லது என்தால்பி மாற்றம் மற்றும் அகாற்றல் மாற்றம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை பின்வருமாறு வருவிக்கலாம். என்தால்பிக்கான வரையறைப்படி ஹச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி என வரையறுக்கப்படுகிறது. ஆரம்ப நிலை என்தால்பி ஹச் ஒன் ஈக்குவல் டு யூ ஒன் ப்ளஸ் பிவி ஒன் என குறிப்பிடலாம். இதை சமன்பாடு 1 என வைத்துக்கொள்ளவும்.
இறுதி நிலையை என்தால்பி H2 equal to U2 plus PV2 PV2 இதை சமன்பாடு இரண்டு என வைத்துக்கொள்வோம். என்தால்பி ஏற்படும் மாற்றத்தை சமன்பாடு இரண்டிலிருந்து ஒன்றை கழிக்கும் போது அது ரெண்டு மைனஸ் ஒன்று ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன் ஈக்குவல் டு யூ டூ மைனஸ் யூ ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு வி டூ மைனஸ் வி ஒன் இதை சமன்பாடு மூணு என வைத்துக்கொள்ளவும். ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு ஹச் டூ மைனஸ் ஹச் ஒன், அதாவது என்தால்பியில் ஏற்படும் மாற்றம். கன அளவில் ஏற்படும் மாற்றம் டெல்டா வி ஈக்குவல் டு வி டூ மைனஸ் வி ஒன், டெல்டா யூ ஈக்குவல் டு யூ டூ மைனஸ் யூ ஒன். டெல்டா யூ என்பது அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது. எனவே சமன்பாடு மூணை பின்னொருமாறு மாற்றி எழுதலாம். நல்லியல்பு ஆய் சமன்பாடு என்பது PV ஈக்குவல் டு என்ஆர்டி. எனவே சாம்பாடு மூணை பின்வருமாறு மாற்றி எழுதும்போது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி என கிடைக்கிறது. இது சாம்பாடு நாலு என வைத்துக்கொள்வோம். நமக்கு ஏற்கனவே தெரிந்த நல்லியல்பு ஆய் சாம்பாடு என்பது PV ஈக்குவல் டு என்ஆர்டி. இங்கு பி என்பது அழுத்தத்தை குறிக்கிறது, வி என்பது கன அளவை குறிக்கிறது, என் என்பது மோல்களின் எண்ணிக்கை, ஆர் என்பது வாயு மாறிலி, டி என்பது வெப்பநிலை. சாம்பாடு நாலில் டெல்டா ஹெச் என்பது என்தால்பி மாற்றம், டெல்டா யூ என்பது அகாற்றல் மாற்றம், பி என்பது அழுத்தத்தை குறிக்கிறது, டெல்டா வி என்பது கன அளவில் மாற்றம். நல்லியல்பு ஆய் சமன்பாடு வினைப்படுபொருளுக்கு நல்லியல்பு ஆய் சமன்பாடு எழுதும்போது பிவிஐ ஈக்குவல் டு என்ஐஆர்டி. விஐ என்பது இனிஷியல் ஸ்டேட், வால்யூம் ஆஃப் இனிஷியல் ஸ்டேட், என்ஐ என்பது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் இனிஷியல் ஸ்டேட், அதாவது ஆரம்ப நிலையில் உள்ள மோல்களின் எண்ணிக்கை, விஐ என்பது ஆரம்ப நிலையில் உள்ள கன அளவை குறிக்கிறது. இதேபோல் விளை பொருளுக்கு எழுதும்போது பிவிஎஃப் ஈக்குவல் டு என்எஃப்ஆர்டி. இதை சமன்பாடு ஆறு என வைத்துக்கொள்வோம். இறுதிநிலை எஃப் என்பது ஃபைனல் இறுதிநிலையை குறிக்கிறது. எனவே சமன்பாடு ஆறையும் ஐந்தையும் கழிக்கும்போது பி இன்ட்டு விஎஃப் மைனஸ் விஐ ஈக்குவல் டு என்எஃப் மைனஸ் என்ஐ ஈக்குவல் டு ஆர்டி. ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் டெல்டா என்ஜி ஈக்குவல் டு என்எஃப் மைனஸ் என்ஐ. என மேற்கண்ட சமன்பாட்டில் மாற்றி எழுதும்போது பி டெல்டா ஈக்குவல் டு டெல்டா என்ஜி ஆர்டி என கிடைக்கிறது. இங்கு டெல்டா என்ஜி என்பது வாயு நிலையிலுள்ள விளைபொருள்களின் மூழ்கு எண்ணிக்கைக்கும் மற்றும் வாயு நிலையுள்ள வினைப்படு பொருள்களின் மூழ்கு எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. எனவே பி டெல்டா வி மதிப்பை சாம்பாடு நாலில் பிரதியிடும்போது அதாவது சாம்பாடு ஏழை நாலில் பிரதியிடும்போது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா என்ஜி ஆர்டி என கிடைக்கிறது. இந்த சாம்பாடானது என்தால்பி மற்றும் அகாற்றல் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு அல்லது என்தால்பி மாற்றம் மற்றும் அகாற்றல் மாற்றம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை தரும் சாம்பாடாகும். இங்கு டெல்டா ஹெச் என்பது என்தால்பி மாற்றத்தை குறிக்கிறது, டெல்டா யூ என்பது அக ஆற்றலில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது, டெல்டா என்ஜி என்பது விளைபொருள் மற்றும் வினைப்படுபொருள் இவற்றுக்கிடையே உள்ள மூழ்களின் எண்ணிக்கை வேறுபாட்டை தருகிறது, ஆர் என்பது வாயு மாறிலியை குறிக்கிறது, டி என்பது வெப்பநிலையை குறிக்கிறது. இந்த சமன்பாடானது என்தால்பி மற்றும் அகாற்றல் மாற்றம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை தரும் சமன்பாடாகும். என்தால்பி மாற்றம் மற்றும் அகாற்றல் மாற்றம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை தரும் சமன்பாடு ஆகும். கட்டிலா ஆற்றல் மற்றும் அமைப்பினால் செய்யப்பட்ட நிகர வேலை இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு. கட்டிலா ஆற்றல் மாற்றத்தை பின்வருமாறு குறிப்பிடலாம். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ். இதை சமன்பாடு ஒன்று என வைத்துக்கொள்ளும். இங்கு டெல்டா ஜி என்பது கட்டிலா ஆற்றல் மாற்றம், டெல்டா ஹெச் என்பது என்தால்பி மாற்றம், டெல்டா எஸ் என்பது என்ட்ரோபி மாற்றத்தை குறிக்கிறது. ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் என்தால்பி மாற்றம் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி என்பது நமக்கு தெரிந்த சமன்பாடு. எனவே சமன்பாடு ரெண்டை ஒன்றில் பிரதியிடும் போது டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி மைனஸ் டி டெல்டா எஸ் என கிடைக்கிறது. இது சமன்பாடு மூணு என வைத்துக்கொள்ளும். ஆனால் வெப்ப இயக்கவியலின் முதல் விதிப்படி டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ என கிடைக்கிறது. இது சமன்பாடு நாலு என வைத்துக்கொள்ளும். சமன்பாடு மூணில் உள்ள டெல்டா யூக்கு பதிலாக கியூ ப்ளஸ் டபிள்யூ என எழுதும்போது, அதாவது சமன்பாடு நாலை மூணில் பிரதியிடும் போது டெல்டா ஜி ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் பி டெல்டா வி மைனஸ் டி டெல்டா எஸ் என கிடைக்கிறது. இது சமன்பாடு ஐந்து என வைத்துக்கொள்வோம். ஆனால் நமக்கு ஏற்கனவே தெரியும் டெல்டா எஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. சமன்பாட்டை மாற்றி எழுதும்போது டி டெல்டா எஸ் ஈக்குவல் டு கியூ என கிடைக்கிறது. இது சமன்பாடு ஆறு என வைத்துக்கொள்வோம். சமன்பாடு ஐந்தில் உள்ள டி டெல்டா எஸ்க்கு பதிலாக கியூ என எழுதலாம். எனவே சமன்பாடு ஆறை ஐந்தில் பிரதியிட டெல்டா ஜி ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் பி டெல்டா வி மைனஸ் கியூ என கிடைக்கிறது. இங்கு மைனஸ் கியூ ப்ளஸ் கியூ அடித்து விடலாம், அதை கேன்சல் ஆகிடுது. எனவே டெல்டா ஜி ஈக்குவல் டு டபிள்யூ ப்ளஸ் பி டெல்டா வி என கிடைக்கிறது. சாம்பாடு முழுவதும் மைனஸால் பெருக்கும்போது மைனஸ் டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் டபிள்யூ மைனஸ் பி டெல்டா வி என கிடைக்கிறது. இந்த சாம்பாடானது கட்டிலா ஆற்றல் மற்றும் அமைப்பினால் செய்யப்பட்ட நிகர வேலை இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை தரும் சாம்பாடு ஆகும்.
திட்டக்கட்டில் ஆற்றல் மாற்றத்திற்கும் சமநிலை மாறிலிக்கிடையே உள்ள தொடர்பு, ஏ ப்ளஸ் பி என்ற இரண்டு வினைபடுபவர்கள் மீள் நிலையில் வினைபுரிந்து சி ப்ளஸ் டி என்ற இரண்டு விளைபொருளை தருகிறது. இந்த சமன்பாட்டுக்கு சமநிலை மாறிலி மற்றும் திட்டக்கட்டில் ஆற்றல் மாற்றம் இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பை பின்வருமாறு எழுதலாம். டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி ஜீரோ மைனஸ் ஆர்டி லான் கே லான் கியூ. இங்கு டெல்டா ஜி என்பது கட்டில ஆற்றல் மாற்றத்தை குறிக்கிறது. டெல்டா ஜி ஜீரோ என்பது திட்ட கட்டில ஆற்றல் மாற்றத்தை குறிக்கிறது. ஆர் என்பது வாயு மாறிலி, டி என்பது வெப்பநிலை, கியூ என்பது வினைக்குணகம். அதாவது வினைக்குணகம் Q என்பது சமநிலை அற்ற நிலையில் விளைபொருளின் செறிவிற்கும் மற்றும் வினைப்படு பொருளின் செறிவுக்கு இடையே உள்ள விகிதம் வினைக்குணகம் என குறிப்பிடப்படுகிறது. சமநிலையில் திட்ட கட்டில ஆற்றல் கட்டில ஆற்றல் மாற்றம் டெல்டா ஜி ஜீரோ ஈக்குவல் டு சமநிலையில் டெல்டா ஜி ஈக்குவல் டு ஜீரோ, மேலும் கியூ ஈக்குவல் டு கே ஈக்குலிபிரியம் என எழுதலாம். எனவே சமன்பாடு ஒன்றை மாற்றி எழுதும்போது எனவே சமன்பாடு ஒன்றானது ஜீரோ ஈக்குவல் டு டெல்டா ஜி ஜீரோ மைனஸ் ஆர்டி லான் கே என கிடைக்கிறது. இந்த சமன்பாட்டை மீண்டும் மாற்றி எழுதும்போது டெல்டா ஜி ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே என கிடைக்கிறது. இந்த சமன்பாடானது வான்டாப் சமன்பாடு என குறிப்பிடப்படுகிறது. இந்த சமன்பாட்டில் உள்ள லானை லாகாக மாற்றும்போது டெல்டா ஜி ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லாக் கே என கிடைக்கிறது. டெல்டா ஜி ஜீரோ ஈக்குவல் டு டெல்டா ஹச் ஜீரோ மைனஸ் டி டெல்டா எஸ் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கே என கிடைக்கிறது. இந்த சமன்பாடு டெல்டா ஜி ஜீரோ ஈக்குவல் டு டெல்டா ஹச் ஜீரோ மைனஸ் டி டெல்டா எஸ் ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் 2.303 ஆர்டி லாக் கே என கிடைக்கிறது. இந்த சமன்பாடுகளான இந்த சமன்பாடானது திட்ட கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் சமநிலை மாறிலிக்கிடையே உள்ள தொடர்பை தரும் சமன்பாடாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எங்களின் புதிய வீடியோக்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.